ராமானுஜ தயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அனைவருக்கும் சுப்பிரபாதம். வந்தே வேதாந்த தேசிகம் அற்புதமான நிகழ்ச்சியிலே இன்று ஸ்ரீ தேசிகன் நிர்வாகமாக நாம் பார்க்கவிருக்கும் விஷயம், நோய்களை எதிர்கொள்வது எப்படி என்னும் விஷயம். இப்பொழுது நம்ம நாட்டில் மட்டுமல்ல உலகம் மொத்தத்திலையும் இதே பேச்சு தான். உடம்பு சரியில்லை, நோய் இருக்கிறது, நோய் இருக்கிறது என்பது. சரீரம் அப்படின்னு ஒன்று இருந்தால் அதில் கட்டாயம் வந்து ரோகம் வரத்தான் வரும், வியாதி வரத்தான் வரும். ஏன்னு கேட்டால் சரீரங்கிறது நமக்கு சுகதுக்கத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கு. இந்த சரீரத்தில் வெறும் சுகத்தை மட்டும்தான் நான் அனுபவிக்கணும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்க முடியாது. துக்கமும் சுகமும் எதுவானாலும் இந்த சரீரம் மூலமாகத்தான் நமக்கு வரும், அது வந்தே தீரும். அதனால் என்ன பண்ணணும்னு கேட்டால், நோய் வரட்டும், அதை நாம் எப்படி போக்கடிப்பது, எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறது விஷயம். அதில் நாம் உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்து, ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா ட்ரீட்மெண்ட் எடுப்போம், மருந்தெல்லாம் சாப்பிடுவோம். ஆனால் அது போராதான். ஏன்னா இந்த நோய்க்கு மூல காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதுவும் தான் டாக்டர் பண்ணுறார் அப்படிங்கிறது இருக்கட்டும், ஆனால் அதுக்கும் மூல காரணம் ஒன்று இருக்குது, அது நம்மளுடைய பாவம்தான். பாவம்தான் இந்த மாதிரி நமக்கு வியாதியை கொடுக்கறது. ஏன்னா நம்ம துக்கத்தை அனுபவிக்கணும்னா பாவம்தானே காரணமாக இருக்கும். அதனால் அந்த பாபத்தை போக்கடிக்கணும் முதல்ல, அப்போ தான் இது சரியாக போனதாக கணக்காகும். அழகாக ஒரு ஸ்லோகம் இருக்குது, பூர்வஜன்ம கிருத்தம் பாபம் வியாதி ரூபேண ஜாயதே தச்சாந்திஹி ஔஷதைஹி தானைஹி ஜப ஹோம அர்ச்சனாதிபிஹி. அதனால் வெறும் மருந்து சாட்டா போகாது, அந்த நோயினுடைய மூல காரணமான பாபம் போகணும். அதனால் அர்ச்சனம், பாராயணம், சஹஸ்ரநாம பாராயணம், ஹோமம் முதலானதெல்லாம் பண்ணலாம். சுருக்கமாக சொல்லணும்னா, நம்ம மருந்து சாப்பிடும்போதே அச்சுதா அனந்தா கோவிந்தா அப்படின்னு எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லிகிட்டே சாப்பிடணும். அப்படி சாட்டா மருந்தினாலே வியாதியும் போகும், திருநாமத்தினாலே வியாதிக்கு மூல காரணமான பாபமும் போகும். அப்போ நம்ம சௌக்கியமாக இருந்துருக்கலாம். இல்லாட்டா வியாதி போனால் கூட பாபம் இருந்துன்னு வச்சுக்கோங்கோ, அப்போ அது வேறு விதத்தில் நமக்கு தொந்தரவு கொடுக்கும். அதனால் அது இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். இது பொதுவானது. ஆனால் சுவாமி தேசிகன் என்ன சொல்கிறாருன்னா, நாம் அதாவது பாகவதர்கள், பகவானுடைய பக்தர்கள், பகவானிடம் ஆத்மாவை சமர்ப்பித்தவர்கள், நாம் வந்து வியாதியை எதிர்கொள்ளும் முறை அப்படின்னு ஒன்று தனிப்பட்ட முறையில் இருக்குது. இதுக்கு ஸ்ரீ பராசர பட்டர் உதாரணமாக இருக்காரா? பெரிய ஆச்சாரியனான பராசர பட்டர் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளி இருக்கும்போது அவருக்கு நல்ல காய்ச்சல் ஜுரம் வந்துருத்து, 102 டிகிரி கிட்டத்தட்ட, காலக்ஷேபம் சொல்லணும். அப்போ என்ன பண்ணார், தன்னுடைய காய்ச்சலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜந்துக்கிட்ட கொடுத்துட்டார். அவர் மந்திரவாதியானபடினாலே அவருக்கு எல்லாம் தெரியும். அந்த ஜந்துக்கிட்ட காய்ச்சலை கொடுத்துட்டு இவர் காலக்ஷேபம் சொன்னார் 2 மணி காலம். அதை முடித்தப்பறம் மறுபடியும் அந்த வியாதி அந்த ஜந்துக்கிட்டேருந்து தான் வாங்கிட்டார். அப்போ தான் சிஷ்யர்கள்லாம் சொன்னார்கள், அது அங்கேயே இருக்கட்டுமே, அதை எதிர்க்க தேவரீர் திருமேனியிலே சாற்றி கொள்ள வேணும் அப்படின்னு கேட்டார். அப்போ பராசர பட்டர் சொன்னார், அப்படி இல்லை, அவரும் எனக்கு ஒரு உபாத்தியாயர் வந்தார் அப்படின்னு சொன்னாராம். இந்த விஷயத்தை சுவாமி தேசிகன் அழகாக சாதிச்சிருக்கார். அதாவது மகான்கள்லாம் என்ன பண்ணுறா கேட்டால், அந்த வியாதி வரும்பொழுது அதை தாங்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். எதனால் அப்படின் கேட்டால், அதில் 2-3 லாபம் இருக்குது. ஒன்றாவது, இந்த வியாதியை அனுபவிப்பதன் மூலம் நம்மளுடைய பாபம் குறையிறது. இது முக்கியமான விஷயம், இல்லாட்டா பாபத்திலையும் தப்பிக்க முடியாது. அதனால் நம்ம பண்ண பாபத்தினுடைய பலனை நாம் தான் அனுபவிச்சாகணும், அதனால் பாபம் போகிறதுன்னு முதல் விஷயம். ரெண்டாவது தான் பராசர பட்டர் சாதித்த அற்புதமான விஷயம், அவர் ஒரு உபாத்தியாயர் அப்படின்னார். அதாவது என்ன கேட்டால், இனிமேல் நம்ம பாவம் பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்கு ஒரு எச்சரிக்கை. இது நமக்கு கஷ்டம் வந்து, ஐயோ நாம் தப்பு பண்ணோமே, அதன் பலனாகத்தான் நமக்கு இந்த மாதிரி கஷ்டம் வந்திருக்கு போல இருக்கு, இனிமேல் நாம் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம மனசுலே இந்த வியாதி தான் கொடுக்கும். நாம் வாட்டுக்கு சௌக்கியமாக இருந்துருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நமக்கு நல்லது கெட்டதே தெரியாது. இந்த மாதிரி நடுவில் ஏதாவது வரும்போது தான், ஓஹோ நாம் தப்பு பண்ணியிருக்கோம், இனி நாம் அபராதங்களை குறைத்து கொள்ள வேணும் அப்படிங்கிற எண்ணத்தை நமக்கு இது விதைக்கிறது. அதனால் அந்த வியாதியை உபாத்தியாயர்னு சொன்னார், அந்த வியாதியை அவர் ஏற்றுக்கொண்டார்.
அந்த மாதிரி முறையிலே நாமும் பாபத்தை குறைப்பதற்காகவும் இனி பாபங்கள் செய்யாமல் இருப்பதற்கான ஒச்சரிக்கைக்காகவும் அதை நாம் ஏற்றுக்கொள்வது நல்லது. அது மாத்திரமில்லை, இன்னொரு முக்கியமான விஷயம், மனோ தத்துவ முறையிலே, சைக்கலாஜிக்கல் அப்படிங்கிற சொல்கிற முறையிலே இதை எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எப்பவுமே அழகாக சொல்லுவார்கள், வலி அப்படிங்கிறது வலியே கிடையாதான். பின்ன என்ன கேட்டால், அந்த வலியை நாம் வலியை பிடித்து கொண்டு நின்றோம்னா அதான் வலி, அது பிடிச்சிட்டு நிற்கக்கூடாது. அந்த மாதிரி ரீதியில் நமக்கு ஏதாவது கஷ்டங்கள் சரீரத்தில், வியாதிகள்லாம் ஏதாவது வந்தால் கூட சரீரத்துக்கு தானே வந்தது, அப்போது ஆத்மாவுக்கு ஒன்றும் இல்லையே. இந்த ஆத்மாவை எம்பெருமானம் சமர்ப்பித்து விட்டோம். அப்போ அந்த நோய்களை பார்த்து சொல்லுகிறார், நோய்களே நீங்கள் வந்து சரீரத்தை பற்றி கொள்ளுங்கள், நெய்க்குடத்தை பற்றி ஏறும் எறும்புகள் போலே, நெய்க்குடத்தில் எறும்பு பற்றி கொள்ளும் இல்லையா, அந்த மாதிரி வயசானா தானா வியாதியெல்லாம் ஒன்று ஒன்றா வரத்தான் வரும், பற்றி கொள்ளும். நீங்கள் பற்றி கொள்ளுங்கள், நீங்கள் பிடிச்சு அறியுங்கள், நீங்கள் படாத பாடுபடுத்துங்கள், நீங்கள் என் சரீரத்தை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் என் ஆத்மாவை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் இது பகவானுக்கு சொந்தமான வஸ்து, பகவானுக்கு அர்ப்பணம் செய்யப்பட்ட வஸ்து இந்த ஆத்மா என்பது. அதை பகவான் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அதனால் ஆத்மாவை உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, அது க்ஷேமமாக இருக்கப் போகிறது, பரண்யாசம் ஆயிடுத்து, சமாசேனம் ஆயிடுத்து, ஒரு குறையும் இல்லாமல் ஆத்மா இருக்கப் போகிறது அப்படிங்கிற எண்ணம் மனசில் இருந்துன்னு வச்சுக்கோங்க, நமக்கு எந்த குறையும் இல்லை. ஏன்னா நமக்கு முக்கியம் ஆத்மா தானே, சரீரங்கிறது அவ்வளோ முக்கியம் இல்லையே. நம்ம உடுத்தின் இருக்கிற உடை இருக்கே ட்ரெஸ்ஸு, அதில் தீப்பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா உடையை பற்றி கவலைப்பட மாட்டோம், ஏன்னா சரீரம் தானே முக்கியம். அந்த மாதிரி ரீதியில் தான் ஆத்மாவுக்கு சரீரங்கிறது உடை மாதிரி. அதனால் இது எப்படி இருக்குது, நன்னா இருக்கா நன்னா இல்லையா, அழகாக இருக்கா அழகாக இல்லையா, இந்த பிரச்சனையெல்லாம் சரீரத்தோடு நிற்குமே தவிர ஆத்மாவுக்கு வந்து சேராது. அந்த ஆத்மாவை நாம் உணர்ந்து கொண்டு விட்டோம், ஆனால் அப்போ சரீரத்துக்கு எது வந்தாலும் நம்ம அதை பெரிய அளவில் பாதிக்காது. அதனால் அதை நினச்சிட்டு இருக்கணும், பகவான் நமக்கு இருக்கா, அந்த பகவானும் ஆத்மா சரீரத்தில் தானே இருக்குது அப்படின்னா கவலையே வேண்டாம், பகவானும் சரீரத்துக்குள்ளே தான் இருக்கான், நம்ம உடம்புக்குள்ளேயே பகவான் இருக்கான், நம்ம மனசுக்குள்ளேயே பகவான் இருக்கான். பெரியாழ்வார் அழகாக சொல்கிறார், உற்ற உறுப்பினி நோய்கள் உமக்கொன்று சொல்லுகேன் கேண்மின், பெற்றங்கள் மேய்க்கும் பிரானார் பேணும் திருக்கோயில் கண்டீர். நோய்களே எங்கள் சரீரத்தை பிடிச்சின்னு இருக்கங்களே, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்கோ, இது உங்களை பொறுத்த வரைக்கும் இது சரீரம் இது, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது பெற்றங்கள் மேய்க்கும் பிரானார் கண்ணபிரான் உறையும் திருக்கோயில். இது நீ சரீரம் மற்ற சரீர மாதிரி நினச்சிக்கோங்க, போன ஜென்மத்திலலாம் எனக்கு என்னை எப்படி பிடித்து கொண்டீர்களோ அந்த மாதிரி இவனுடைய சரீரம்தானே அப்படின்னு நினைக்காதுங்கோ. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இது கோயில், சிங்கப்பிரானவன் எம்மான் சேரும் திருக்கோயில் கண்டீர். இது கண்ணனுடைய திருக்கோயில், இது நரசிம்ம பெருமான் உறையக்கூடிய சிங்கவேல் குன்றம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, என் சரீரம்தான் சிங்கவேல் குன்றம், பெருமான் நிரந்தரமாக வசிக்கக்கூடிய இடம். அதனால் உங்களால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது, என்ன பெருமானை என்ன பண்ண முடியும், அந்த மாதிரி என்னையும் ஒன்றும் பண்ண முடியாது. அற்றமுறைக்கின்றேன் இன்னம் ஆழ்வினைகள் உமக்கு இங்கு ஓர் பற்றில்லை கண்டீர் நடமின். ஆழ்வினைகள் பாபங்களே, வியாதிகளை பார்த்து சொல்கிற பாபங்கள் தானே வியாதிகள், ஆனால் நீ தான் பாபம்னு சொல்கிறாங்க, நீங்களாம் பாபங்கள் தானே, உங்களுக்கு அற்றமுறைக்கின்ற லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேன் கடைசியாக, இங்கு ஓர் பற்றில்லை கண்டீர், நீங்கள் இங்கே என்ன பிடிச்சிட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது, என்ன ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா பகவான் என்ன பார்த்துருக்கான். பண்டன்று பட்டினம் காப்பே, பண்டு போல் நினைக்காதீர்கள் நீங்கள், இப்போ ஒரு காப்பில் இருக்குது, ஒரு ரக்ஷையில் இருக்கேன் நான், எம்பெருமான் இருக்கிறபடினாலே ஒரு பாதுகாப்போடே நான் இருந்து கொண்டிருக்கிறேன், ஆகையால் என்னை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, எம்பெருமான் பார்த்து கொண்டிருக்கிறான், என்னுடைய சரீரத்தை பிடுங்கி தின்னுங்கள், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எம்பெருமானை நினைத்து கொண்டு பெரியாழ்வார் பாடின 10 வாசுரங்கள், நெய்க்குடத்தை பற்றி என்று ஆரம்பித்து இருக்கக்கூடிய 10 வாசுரங்களை சொல்லிக்கொண்டு இருந்தோமானால் எந்த குறையும் இல்லை, எந்த வியாதியும் நம்மை ஒன்றும் பண்ண முடியாது. சுவாமி தேசிகன் கூட 12 பட்டினங்காப்பேன்னு எடுத்து ஆச்சரியமாக இந்த விஷயத்தை சாதித்திருக்கிறார். ஆக ஸ்ரீ தேசிகனுடைய அற்புதமான 3 நிர்வாகம், முதலாவது என்ன என்று கேட்டால் பாபம் குறைகிறது என்பதாக நாம் சந்தோஷப்பட வேண்டும், வியாதி வந்தால் பாபம் தொலைஞ்சுது, அனுபவிச்சா தொலைஞ்சுது நல்லது. 2வது,
இனி பாபம் வராதபடி நமக்கு ஒரு எச்சரிக்கை இருக்கிறபடினாலே நாம் இனி பாபம் செய்யாதபடி பார்த்து கொள்ள முடியும். மூன்றாவது, உள்ளுக்குள்ளே எம்பெருமான் இருந்து ஆத்மாவை ரட்சிக்கிறபடியாலே எனக்கு எந்த குறையும் இல்லை. என் சரீரம் என்பது நான் போட்டிருக்கும் உடை போல, அதற்கு ஏதாவது வந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நான் கவலையே படமாட்டேன், தேவையில்லால் உதறி தள்ளிவிடுவேன் என்பதாக ஒரு மனோபாவத்திலே நாம் இருந்தோமானால் எந்த வியாதியும் நம்மை எதுவுமே பண்ண முடியாது. அதனால் தான் அழகாக சொல்வார்கள், ஆச்சாரியர்களை பற்றி சொல்லும்போது நோவு சாற்றி கொண்டார், அதாவது நோவினை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அந்த மாதிரி எந்த வியாதி வந்தாலும் நாம் அதை ஏற்றுக்கொள்வோம். எம்பெருமான் எனக்கு கொடுத்துறான், ஏதோ ஒரு அனுகிரகத்தினாலே எம்பெருமான் எனக்கு கொடுத்திருக்கிறான் என்பதாக ஏற்றுக்கொண்டோம் ஆனால் அந்த வியாதி கட்டாயம் தொலையும், ஆத்மாவும் சுரட்சிதமாக இருக்கும் என்பது சுவாமி தேசிகன் நமக்கு காட்டி தந்த நிர்வாகமாகும். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.